பார்க்கிறோம். குடியுரிமை சட்ட திருத்தத்தை ரத்து செய்ய கோரி தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். விவரங்களோடு நமது செய்தியாளர் தமிழரசு இணைகிறார். தமிழரசு, இந்த தீர்மானத்தின் போது முதலமைச்சர் பகிர்ந்த கருத்துகள் என்ன? பத்மபிரியா, இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பாக அரசினர் தீர்மானத்தை முன்மொழிந்து தற்போது முதலமைச்சர் பேசி வருகிறார். அவர் உரையில் குடியுரிமை சட்டத்தில் மத்திய பாஜக அரசு கடந்த 2019 திருத்தம் மேற்கொண்டு சட்டமாக இயற்றியது. இதைத் தொடர்ந்து இந்த சட்டம் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அமலுக்கு வந்தது. பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் மத ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாகி கடந்த 2014 டிசம்பர் 31 முன் இந்தியாவில் குடியேறிய அந்த நாடுகளைச் சேர்ந்த சிறுபான்மையினரான இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள், கிறிஸ்துவர்கள், பார்சி இனத்தவர்கள் ஆகியோருக்கு இந்திய குடியுரிமை அளிப்பதே இந்த சட்ட திருத்தத்தின் நோக்கம். இந்த பட்டியலில் இஸ்லாமியர்களை குறிப்பிடாதது கேள்விக்குள்ளாகி இருப்பதாக முதலமைச்சர் தனது உரையில் பேசி வருகிறார். தொடர்ந்து அவர் இது தொடர்பாக இந்த தீர்மானத்தின் மீது பேசியில், மக்களாட்சி தத்துவத்தின்படி ஒரு நாட்டின் நிர்வாகம் என்பது அந்த நாட்டில் வாழும் அனைத்து மக்களின் கருத்துக்களையும் உணர்வுகளையும் உணர்ந்து அமைந்திருக்க வேண்டும் என்றும், ஆனால் இந்திய குடியுரிமை திருத்த சட்டமானது அகதிகளாக இந்த நாட்டிற்கு வருபவர்களை அவர்களின் நிலை கருதி அரவணிக்காமல் மத ரீதியாகவும் எந்த நாட்டிலிருந்து வருகிறார்கள் என்பதை பொறுத்தும் பாகுபாடுபடுத்தி பார்க்கும் வகையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பது தெளிவாக தெரிகிறது எனவும், எனவே இந்திய நாட்டின் உரிமையையும் மத நல்லிணக்கத்தையும் போற்றி பாதுகாக்கவும் அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மத சார்பின்மை கோட்பாட்டினை நிலைநிறுத்தவும் ஒன்றிய அரசின் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் 2019 ரத்து செய்திட ஒன்றிய அரசினை இந்த பேரவை வலியுறுத்துவதாக முதலமைச்சர் வலியுறுத்தி தீர்மானத்தின் மீது பேசி வருகிறார். பத்மபிரியா, நன்றி. தமிழரசு தகவல்களை பகிர்ந்தமைக்கு. சட்டப்பேரவை